செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். என் ஆற்றலாகி ஆண்டவரை உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலையவரே, என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றருக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாளத்தின் கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. திருப்பாடல் 18:1-6 முடிய உள்ள வசனங்கள். தம்முடைய எதிரிகளின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் இதோ ஆண்டவராகிய கடவுள் தன்னை விடுவித்த நாட்களில் தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி இப்படியாக பாடுகின்றார். அமைகள் அன்பு தகப்பனே, தாவீது அரசரோடு இணைந்து இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கனிவை இதோ எப்படியாக பாதாளத்தினுடைய கயிறுகள் அவரை சுற்றி இருக்கின போது, சாவினுடைய கண்ணிகளுக்குள் அவர் சிக்கின போது எப்படியாக அவர் உம்மை நோக்கி கூக்குரலிட்டார். அப்படி அவர் உம்மை நோக்கி கூக்குரலிட்ட போது நீர் அவருடைய மன்றாட்டை கேட்டு, உம்முடைய கோவில் என்று அவருடைய குரலை கேட்டு, அவருடைய கதறலுக்கு செவி கொடுத்து இதோ அவரை அவருடைய எதிரிகளினுடைய கையில் நின்று மீட்டீர். ஆமாண்டவரே, இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தாவீது அரசரோடு இணைந்து எங்களுடைய இருதயம், எங்களுடைய நெஞ்சமும் நன்றி புகழ் பாடுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராகி வருகின்ற எதிரிகள் தான் எத்தனை எத்தனை. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள் தான் எத்தனை எத்தனை. எங்களுடைய எதிரிகள் தான் எத்தனை எத்தனை. இதோ இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள். இன்றைய நாள் அதிகாலை எழுந்தபோது பலவித விதமான கவலைகளோடு, கலக்கங்களோடு, பாரங்களோடு நாங்கள் இந்த நாளை தொடங்கினோம், இந்த வாரத்தை தொடங்கினோம். ஆண்டவரே, இன்றைய நாளுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது, பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவது, பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு எப்படி கண்ணோக்கி பார்ப்பது என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான நெரிசல்கள், இன்னல்கள், இக்கட்டுகள், இடையூறுகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய நீர் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எதை குறித்தெல்லாம் நாங்கள் கவலையோடு இருந்தோமோ, எந்த மனிதர்களை குறித்து நாங்கள் அச்ச நடுக்கத்தோடு இருந்தோமோ, யார் முன்னாடி நாங்கள் தலை நிமிர்ந்து, யார் முன்னாடி நாங்கள் தலை குனிந்து நிற்கப் போகிறோமோ என்று சொல்லி கவலையோடு இருந்தோமோ, அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களிடமிருந்தும், எல்லா எதிரிகளிடமிருந்தும், எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீங்கப்பா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இதோ உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை நீர் ஆசீர்வதித்தீர், எங்களை வழி நடத்தினீர், நடக்க வேண்டிய பாதையை காட்டினீர். எங்களுடைய மன கூமுறல்களை நீர் ஆய்ந்து அறிந்திருந்து இதோ எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைத்தீர். நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. உம் துணையுடன் நான் எப்படியும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி இதோ தாவீது அரசர் நீர் அவரோடு கூட இருந்தபடியினால, நீர் அவருடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமாக்கினபடியினால, இதுவோ அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக நீர் வந்தபடியினால, உம்முடைய துணை கொண்டு எப்படியும் அவர் நசுக்கினார். உம்முடைய துணை கொண்டு எல்லா மதிலையும் அவர் தாண்டினார். அப்படியாகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கூட சந்திக்க ஒரு புதிய பலனை, இதோ எல்லா படையும் நசுக்கக்கூடிய ஒரு புதிய ஆற்றலை, தூய ஆவியானவருடைய வல்லமையை நீர் எங்களுக்கு அன்றாடம் கொடுக்கின்ற ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள், அமைதியற்ற சூழ்நிலை, வேலை செய்யும் இடத்துல, அலுவலகங்களை தொழில் செய்கிற இடத்துல சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா அவமானங்கள், எல்லா நிந்தைகள், அப்பா நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நீர் எங்களுக்காக போரிடுகின்ற ஆண்டவரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இதோ நீர் வலிமைக்கும்
அதிகம் அதிகமாக நீங்கள் சோதிக்க விடமாட்டீர் ஆண்டவரே. அப்படியாகவே இதோ உமை நம்பி வருகிற பிள்ளைகளை, உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை, உமை சிக்கனை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்ற உம்முடைய வசனத்தின்படியே இந்த நாள் முழுவதும் எங்களை தேற்றுறீங்கப்பா, எங்களை வழி நடத்துனீங்கப்பா. வலிமை வாய்ந்த வெண்கல சுவரை போல இதோ நீங்கள் எங்களோடு கூட ஒரு வெண்கல சுவராய் எங்களை சுற்றிலும் நீர் பாதுகாத்து கொண்டீர். எங்களுடைய குடும்பத்தார், எங்களை சார்ந்தவர்கள், எங்களை அன்பு செய்கின்றவர்கள், யார் யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் நாங்கள் சந்தித்தோமோ ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துனீங்க ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அநேகருக்கு எங்கள் மூலமாக இதோ அநேகரை அன்பு செய்ய, அநேகருக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க ஆண்டவரே எங்களை அவர் ஆசீர்வாதமான கருவியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கப்பா. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் பேருக்கு நீர் அன்பு காட்டுகின்ற தெய்வம். முடிவிராத உம்முடைய பேரன்பினால, தீர்ந்து போகாத உம்முடைய இரக்கத்தினால உம்மை நாடி தேடு வருகிற எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீர் வாரி அணைத்து ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, முடிவில்லாத உம்முடைய பேரன்பினால அப்பா எங்களுக்கு நிறைவு தருகின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. தாழ்பணிந்து தண்டனிட்டு எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உமக்கே உரிய எல்லா ஆராதனைகளையும், எல்லா மகிமைகளையும், எல்லா புகழ்பாக்களையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தாய் கன்னிமரியாளோடு இணைந்து, எங்களுடைய திருச்சபையோடு இணைந்து, எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற பழைய ஏற்பாட்டு புனிதர்கள், புதிய ஏற்பாட்டு புனிதர்கள், எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா புனிதர்கள் இதோ உம்மை அன்பு செய்து, உமக்காக வாழ்ந்து, உமக்காக மறித்து, இதோ உமோடு சதா காலம் உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற, உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற அப்பா தூதர்களோடு, வான தூதர்களோடு, காவல் சம்மனசுகளோடு, எல்லா மறை சாட்சிகளோடு, பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் உமக்கு துதி பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த தூத கூட்டத்தினரோடு, அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இதோ அந்த இரவு நேரத்தில் நாங்களும் எங்களுடைய துதி பாடல்களை, எங்களுடைய ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு வேளையில ஒன்றுக்கும் உதவாத, தூசுக்கும் துரும்புக்கும் சமமான பாவிகளாகிய நாங்கள் உமை நோக்கி எறடுக்கின்ற அந்த துதி பலி, ஆராதனை பலி, நன்றி பலி உமை நோக்கி எழும்பு நீர் விரும்புகிற பரிசுத்த பாத்திரமாக, பரிசுத்த தூய உயிருள்ள பலியாக எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட மீண்டுமாய் உம்முடைய வசனத்தின் வழியாக இதோ நீர் அனுமதித்தால் ஒழிய, நீர் கட்டளை கொடுத்தால் ஒழிய எங்களை சுற்றி எந்த ஒரு சத்ருவும் அணுக முடியாது. இதோ சாத்தானுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று சொல்லி இதோ யோபு புத்தகத்தின் வழியாக இதோ நீர் வல்லமையாய் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, இதோ மாசற்றவரும் நேர்மையாளருமாயிருந்த இதோ அந்த யோபு மனிதனை, யோபு மனிதனை நீர் வைராக்கியமாக என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும், கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் இந்த மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அப்பா வைராக்கியமாக அந்த சாத்தானோடு நீர் சொன்னீர். ஆமாண்டவரே, இதோ அந்த யோபுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலியடைத்து அவனுக்குரியதை, அவருக்குரியதை, அவருடைய வீட்டாரை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஆட்டு மந்தைகளை, மாட்டு மந்தைகளை, நீர் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து இதோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இதோ அந்த யோபுவை நீர் வைத்திராண்டவரே. இதோ சாத்தான் உம்முடைய அனுமதியோடும் இதோ அவனுடைய வாழ்க்கையில அவன் அவருக்குரிய இந்த எல்லாவற்றின் மீதும் கை வைக்கின்றான். இதோ நீர் கொடுத்த ஏழு புதல்வர்கள், மூன்று புதல்வியர்கள், அவருக்கு இருந்த உடைமைகளான 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏற்காலைகள், 500 பெண் கழுதைகள் என்று சொல்லி அவருக்கு இருந்த எல்லா உடைமைகளின் மீதும் சாத்தான் கை வைக்கிறான். இதோ இறுதியாக தன்னுடைய உடலையும் கூட இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே அவருடைய உடல் முழுவதும் புண்ணால யாருமே அவரை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய உடல் முழுவதும் எரியும் புண்களால வாட்டி வதைக்கப்பட்டார். ஆனால் இவை ஒன்றிலும் அவர் பாவம் செய்யவில்லை. இதோ உமக்கு எதிராக குற்றம் சாட்டவும் இல்லை. இதோ தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொட்டார் என்று சொல்லி வைராக்கியமாக உம்மீதிருந்த அந்த அன்பை, உம்மீதிருந்த அந்த விசுவாசத்தை இதோ என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கே எல்லா மகிமையும் ஆட்சியும் என்று சொல்லி இதோ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். உமக்கு எதிராக எழாமல், உமக்கு எதிராக குற்றம் சாட்டவும் இல்லாமல் இதோ உம்மை மகிமைப்படுத்துகின்றார்.
அம்மாண்டவரே, இது வந்து யோபுவினுடைய வாழ்க்கையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு மகனே மகளே, என் மகன் யோபுவை பார்த்தாயா? என் மகன் என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவன் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இது எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றீர். நான் யோபுவை பார்த்து சொன்னது போல உன்னை குறித்து, இதோ உன்னை குறித்து என்னால் சொல்ல முடியுமா என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் கேட்கின்றீர். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கின்றோம். பொருளாதார வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், வேதனைகள், எங்களை சூழ்ந்திருக்கிற அவமானங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், வாழ்வாதாரங்களை இழந்து என்ன செய்வதென்று அறியாமல் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, உடைமைகளை இழந்தவர்களாக, உறவுகளை இழந்தவர்களாக, இதோ எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாங்களும் கூட யோபுவை போல ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய மனநிலை அநேக நேரம் யோபுவை போல அல்லாமல் இதோ உம்மை நோக்கி நாங்கள் குறை கூறுகிறோம், உம்மை நோக்கி குற்றம் சாற்றுகிறோம். இதோ கடவுள் எங்கே? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிட்டார்? என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் இருந்தால் எனக்கு ஏன் இப்படி என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா குற்றம் குறைகளையும் நாங்கள் உமக்கே, உம்மீதே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்று இரவு நேரத்தில் யோபுவினுடைய வாழ்க்கை வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கூறுகிறீர். என் அன்பு மகனே மகளே, நான் அனுமதித்தால் ஒழிய இதோ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிற, நீ அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, இதோ நீ சந்தித்து கொண்டிருக்கிற அந்த நோய், நீ சந்தித்து கொண்டிருக்கிற அந்த வாதை, நீ சந்தித்து கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனை, இதோ நான் அனுமதித்திருந்தால் ஒழிய எதுவுமே உன்னை அணுக முடியாது. சாத்தானுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. இதோ சாத்தானுக்கு நான் கட்டளை கொடுத்தால் ஒழிய, நான் அவனை அனுமதித்தால் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தீங்கு எதுவுமே நடக்காது. ஆகையால் நீ பயப்படாதே, நீ அஞ்சாதே, நீ கலங்காதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லா துன்பங்களின் மத்தியிலும், எல்லா துயரங்களின் மத்தியிலும், எல்லா வேதனைகளின் மத்தியிலும் நான் உன்னோடு கூட பயணிக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையில இரண்டு மடங்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது போல நான் உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன். இதோ உன்னுடைய வீட்டை சுற்றி, உன்னுடைய குடும்பத்தை சுற்றி, உன்னுடைய உறவுகளை சுற்றி, உன்னுடைய உடைமைகளை சுற்றி நான் சூழ்ந்து நின்று காத்து கொண்டிருக்கிறேன். இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற எல்லா தொழில்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ யோபுவை போல மாசற்றவராய், நேர்மையானவராய் நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் கேட்கின்றீர். ஆமாண்டவரே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. யோபுவுக்கு இருந்த அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். திறந்த மேனியனாய் நான் அந்த உலகத்திற்கு வந்தேன், பிறந்த மேனியனாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன் என்று சொல்லி அப்பா, ஒரு தகப்பனுக்குரிய அந்த அன்பை உணர்ந்தவர்களாய், ஒரு அர்ப்பண உள்ளத்தோடு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும், நோய்களையும், வேதனைகளையும், பிரச்சனைகளையும், நெருக்கடிகளையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து எங்களுடைய கண்களை உம்மேல பதிய வைத்து யோபுவை போல நாங்கள் காத்திருக்க, ஜெயம் எடுக்க, இதோ இரண்டு விதமா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, யோபு எல்லாரும் அவரை இழந்தார்கள், சொந்த மனைவி கூட அவரை இழந்தார். இன்னுமா மாசின்மையில் நினைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்று சொல்லி இதோ தான் கட்டின மனைவி கூட தன்னை எடுத்தறிந்து பேசினாள். ஆனால் எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இதோ நிர்மாறாதவர், நிர்மறையாதவர், நீர் உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லி, காயப்படுத்தினாலும் நீர் கட்டு போடுபவர், அடித்தாலும் ஆற்றுகிற கை உமதே என்று சொல்லி உமை இறுக பற்றி பிடித்து கொண்டார் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் இதோ நீர் வாக்கு மாறாதவர், நீர் நீதியுள்ளவர், நீர் உயிருள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி உம்முடைய வல்லமையில அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். நாங்களும் கூட ஆண்டவரே அதே விசுவாசத்தோடு, அதே வைராக்கியத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் உமையிறுக பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய கண்களை உமேல பதிய வைத்து உமோடு யோபுவை போல தொடர்ந்து பயணிக்க ஒரு சிறு குழந்தை போல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யோபு ஒரு சிறு குழந்தை போல உள்ளம் படைத்தவராயிருந்தார், உமை முழுவதுமாக நம்பினார். இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்துல இதோ உம்முடைய அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள் பெரியவர் யார் என்று சொல்லி அவர்களுக்கிடையே விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதோ அவருடைய எண்ணங்களை அறிந்தவராய் ஒரு சிறு பிள்ளையை நீர் அவர்களுக்கு மத்தியில எடுத்து உம்முடைய அருகில் அவர்கள்
அவர்களை நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல இந்த சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்று சொல்லி, ஒரு சிறிய குழந்தைக்குரிய மனப்பான்மையை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருடம் இருந்து விரும்புகிறேன். சிறிய குழந்தை ஒரு தகப்பனுடைய மடியில, ஒரு தகப்பனுடைய தோளில எல்லா கவலைகளையும் மறந்ததாய், எல்லா கவலைகளையும் மறந்ததாய், எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் மறந்ததாய், இதோ என் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, பொட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், வஞ்சனை இல்லாமல், இருதயத்துல காமம் இல்லாமல், இருதயத்துல ஆண்டவரே செருக்கு இல்லாமல், இருதயத்துல ஒரு ஆணவம் இல்லாமல், இதோ தன்னை முழுவதுமாக அப்பாவுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுப்பது போல நாங்களும் கூட யோபோய் போல சிறு குழந்தைக்குரிய மனநிலையோடு எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களால உமை பிரிந்து ஒன்று செய்ய முடியாதப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாம, உங்க கிருபை இல்லாம, உங்க அன்பு இல்லாம ஒரு நொடி கூட எங்களால் வாழ முடியாது. ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் இதோ நாங்கள் நடப்பதும் உங்களுடைய கிருபையினாலப்பா, உங்க இரக்கத்தினால. ஆண்டவரே, உங்க பார்வைதான்ப்பா, நீங்க உங்களுடைய பார்வை எங்கள் மேல செலுத்திருக்கிறதால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ எங்களுடைய உயிர் மூச்சுல மூச்சு இருக்கிறது என்றால், சுவாசம் இருக்கிறது என்றால் ஆண்டவரே, அது நீங்க எங்களுக்கு போட்ட பிச்சப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி நிறைந்த இதயத்தோடு யோபுவை போல உமை இரு பற்றி பிடித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையை இது வந்து இரவு நேரத்தில் இந்த ஜப வேலையில என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் நாட்களில் இதோ என்னுடைய உறவுகளை இழந்து விட்டேனே, என்னுடைய உடைமைகளை இழந்து விட்டேனே, என்னுடைய வேலையை இழந்து விட்டேனே, எனக்குரியவை எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எப்படி மீண்டுமாய் திரும்ப பெற்றுக் கொள்வது என்று சொல்லி எத்தனையோ பேர் கவலையோடு இருக்கலாம், கலக்கங்களோடு இருக்கலாம், எதிர்கால காலத்தை குறித்த பயங்களோடு இருக்கலாம். ஆண்டவரே, குடும்ப தேவைகளை குறித்த, குடும்ப கட்டுமான பணிகளை குறித்த, கடன் பிரச்சனைகளை குறித்த கவலையோடு இருக்கலாம். பிசினஸ்ல நடந்த, பிசினஸ்ல ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும் குறித்து கவலையோடு இருக்கலாம். ஆண்டவரே, இதோ இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, அப்படிப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளையும் பார்த்து, இதோ யோபுவுக்குரிய அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இதோ நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்று நாங்கள் உறுதியாய் விசுவாசித்து நம்பி, யோபுவை போல எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, நாங்கள் உமக்கு எதிராக குறை கூறின நேரங்களுக்காக, உமக்கு எதிராக நாங்கள் முறுமுறுத்த நேரங்களுக்காக, துன்பங்களை ஏற்றுக்கொள்ளாமல், துயரங்களை சகித்து கொள்ள முடியாமல், ஆண்டவரே எனக்கேன் இந்த போராட்டம் என்று சொல்லி உமை கேள்வி கேட்ட நேரங்களுக்காக, உமக்கு எதிராக குற்றம் சாட்டின நேரங்களுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இருதயத்தில் பரிசுத்தத்தை தாரும், இருதயத்தில் தாழ்ச்சியை தாரும், இருதயத்தில் ஒரு குழந்தைக்குரிய மனப்பான்மையை தாரும், ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை தாரும். எங்களை உமக்கு விட்டு கொடுக்கிறோம் ஐயா. ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட உடைய பாதத்தில் வர்றோம்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் குடும்ப தேவைகளுக்காக, இதோ நல்ல வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே சமாதானம் வேண்டி எத்தனையோ பேர் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மருத்துவமனையில் நோய்க்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில எத்தனையோ பேர் போராடி கொண்டிருக்கிறார்களப்பா. இது வந்து கொள்ளை நோயினால மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு விதமான நோய்களினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டு, அன்பு செய்ய ஆள் இல்லாமல், அனுமதிக்க மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், கூட யாரும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கலாம்ப்பா. அப்படிப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளையும் இதோ உம்முடைய சுகப்படுத்தும் கரம் தொட வேண்டுமாய், ஆறுதல் படுத்த வேண்டுமாய், உம்முடைய அன்பு கூட்டுக்குள் அவர்களை இருக அணைத்து பிடித்து, என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா படுக்கையின் அருகிலும் நீங்க கூட இருந்து நீங்க ஆட்சி தேற்ற வேண்டுமா. ஒரு தகப்பனின் மேலான ஒரு உறவு, எல்லா உறவுகளிலும் மேலான உம்முடைய உறவினால அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை தர வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நல்லப்பா, தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான முயற்சியில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த இரவு நேரத்தில் ஈடுபடலாம்ப்பா. நான் எதற்கு வாழணும், நான் ஏன் வாழணும், எனக்கென்று யாரும் இல்லையே, என் குடும்பத்தினால நான் வெறுக்கப்பட்டேனே, ஒதுக்கப்பட்டு விட்டேனே, இதோ எனக்கென்று, என்னை அன்பு செய்வதற்கென்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி, வாழ்க்கையினுடைய தோல்விகளினால, நிறைவேறப்படாத ஆசைகளினால, உறவு இல்லாத காரணத்தினால்,
பிள்ளைகளால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் தற்கொலை முயற்சியோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டு தகப்பனுக்குரிய முடிய அன்பை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால், இன்றைய நாளில் யாராவது அகால மரணத்தை சந்தித்திருந்தால், தகுதியான தயாரிப்பின்றி மரணத்தை யாராவது சந்தித்திருந்தால், அப்படிப்பட்ட எல்லா இருதயங்களையும் கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் ரத்தத்தினால் அவருடைய பாவங்களை மன்னித்து கழுவி சதா காலம் எல்லா புனிதர்களோடு மறைசாட்சிகளோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய பிரசன்னத்தில் அவங்க வந்து நிற்க அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய், அவருடைய குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து இரவு நேரத்தில் நாங்கள் யாராருக்கெல்லாம் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறோமோ, எங்கள் ஜெப உதவி யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமப்பா. தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும். அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு உம்மோடு சேர்ந்து நாங்கள் உடன் பயணிக்கணும். ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கீழே நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.